வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புகாரி. இன்றைக்கி இந்த கறிக்கடை பற்றின எபிசோட் 3வது எபிசோடு. இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கறிக்கடை வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவை அப்படின்றப்ப தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஏன்னா ஃபஸ்ட் எபிசோடில் வந்து ஒரு கறிக்கடை வைக்கிறதுக்கு ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்போம். 2வது எபிசோடில் வந்து கத்தி செய்கிற இதை பற்றி பேசியிருப்போம். இந்த 3வது எபிசோடில் என்னென்னா, இந்த கறிக்கடை வைக்கிறதுக்கு அப்படின்னா ஓகே, கறிக்கடை வைக்கிறது ரெடியாக இருக்கும், பட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் தெரியாது, பெரிய அளவிலான தொகை இருக்குமா அப்படின்றத இந்த டீட்டெயிலிங்காக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் எபிசோடில் சொல்லியிருப்பேன், ஆக்சுவலாக கறிக்கடை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரீசனபிள் ப்ராஃபிட் உள்ள ஒரு பிஸ்னஸ் தான் கறிக்கடைன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கறிக்கடைக்கு மேஜராக என்ன செலவாகும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கறிக்கடை அப்படின்னாலும் ஆப்வியஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு கடை வேணும், ஒரு 10x10 சைஸில் ஒரு கடை இருந்தாலே போதும். அது போக கறிக்கட்டை வேணும். கறிக்கட்டை வந்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 6000-12000 வரைக்கும் இருக்குது, அது சைஸை பொறுத்து இருக்குது. அதாவது சின்ன கட்டையாக இருந்தால் சின்ன ரவுண்டு கட்டையாக இருந்தால் ஒரு ரேட் வரும். ஸோ கொஞ்சம் மீடியம் சைஸு, கொஞ்சம் பெரிய சைஸ் அதை பொறுத்து இருக்கும். தென் வந்து இந்த கட்டையை கீழே பேஸ் சப்போர்ட்டுக்காக வந்து கம்பி ஸ்டாண்டு மாதிரி வைப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டு வந்து எப்படின்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 3500-4000 வரைக்கும் வரும். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே வந்து அந்த ஸ்டாண்டுக்கு பதிலாக படிக்கட்டு மாதிரி ஒரு காங்கிரீட்லேயே பண்ணிவிடுவாங்க. ஸோ அதோட ரேட் கம்மியாக தான் இருக்கும். பட் அதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, அந்த கட்டை வந்து ஒன்ஸ் ஒவ்வொரு டைம் வந்து அந்த கட்டையை சீக்கும் பொழுது ஒரு குழி மாதிரி வந்துடும். அதாவது ஒரு பக்கம் வெட்டினோம் பள்ளம் விழுந்துடும், திரும்ப இன்னொரு பக்கம். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு திரும்ப சப்போர்ட்டுக்கு ஏதாச்சும் வச்சுட்டே இருக்கணும். பட் இந்த கம்பி மெத்தட் அப்படி பார்த்திங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி தூக்கி வச்சிங்கனாலே போதும், நீங்கள் அடுத்தது வெட்டி வெட்டிட்டு அதுக்கப்புறம் சுற்றி ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு கட்டை வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 8 மாதம் வரைக்கும் அதோட லைஃப் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கட்டை மாத்திரமாக இருக்கும். ஸோ கட்டைக்கு வந்து ஒரு 6000-12000 வரைக்கும் ஆனால் ஒரு பட்ஜெட் இருக்கும். அடுத்ததாக கத்தி. கத்தி வந்து நம்ம போன எபிசோட்லேயே பார்த்துருந்தோம், ஒரு வெட்டு கத்தி வேணும், சூரி வேணும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இருப்பீங்க அப்படின்ற பொறுத்திருக்கு, ஒரு 2 வெட்டுக்கத்தி ஒரு 2 சூரி வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணீங்கன்னா. ஸோ அதுக்கு ஒரு 900-1800 2000 ரூபா வரைக்கும் ஒரு கத்திக்கு செலவாகும். ஸோ 2000 ரூபா கத்திக்கு செலவாகும், ப்ளஸ் கட்டைக்கு செலவாகும். ஒரு ஸ்கேல் வெயிட் மிஷினு, ஒரு திராசு வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் திராசு வாங்கிட்டீங்கன்னா அது ஒரு 5000 ரூபாவில் வந்து கிடைக்கும். 4000 ரூபாவிலேருந்து ஒரு 6000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு திராசு வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் மேஜரான செலவு. அது போக வந்து கொக்கி கறி தொங்க போகிறோம்ல, அந்த கொக்கிக்கு வந்து சில அமௌண்ட் அது வந்து எஸ்எஸ்லேயே பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இரும்பில் பண்ணுவாங்க, அந்த கத்தி செய்கிறவங்களும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இரும்போடு இப்போ எஸ்எஸ் பண்ணுறது ரொம்பவே கொஞ்சம் கறியை தொங்க போகும்போது அந்த துருப்பிடிக்காது, எல்லா காலத்திலும் எஸ்எஸ்ல இருக்கும்போது ஸ்டெயின்லெஸ்ஸில் இருக்கும்பொழுது கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ அது ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஸோ இதுதான் மேஜரான ஒரு ஆக்டிவிட்டீஸு. அது போக நீங்கள் வந்து கடை வாடகை, கடை வாடகை வந்து உங்கள் சொந்த கடையாக தான் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வாடகைக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அது வாடகை தனி. ஸோ வந்து கட்டை காசு, கத்தி காசு, ப்ளஸ் வந்து அந்த சின்ன சின்ன குக்கி ட்ரேஸு இந்த மாதிரி தான். ட்ரே கூட நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல, வாழையில் யூஸ் பண்ணுங்கள் டெய்லியும். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக செலவாகிறது. அதிகபட்சம் போனாலே ஒரு 15000 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்குள்ளேயே வந்து மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சிடும். இது வந்து ஒரு சின்ன இனிஷியல் செட்டப்புக்கு. இப்போ நீங்கள் கோழி கடை வைக்கணும் அப்படிங்க நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது போக உங்களுக்கு அந்த கோழி க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு கோழி மிஷின் தேவைப்படும். ஸோ கோழி மிஷின் ப்ளஸ் வந்து அந்த அடுப்பு சிலிண்டர் வேணும், ஒரு அடுப்பு வேணும் அந்த தண்ணி ஹீட் பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து மொத்த செலவு. ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆடு வாங்கி நீங்கள் வந்து ஃபர்தர் அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மொத்த டோட்டலாகவே இவ்வளோ தான் வந்து செலவாகும். ஸோ இதனால தான் சொன்னது ஒரு சின்ன பட்ஜெட் தான், வந்து ஒரு சின்ன பட்ஜெட் இருந்தாலே போதும் கறிக்கடை வந்து நீங்கள் இனிஷியலாக ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பேஸ்டான உங்கள் ப்ராஃபிட்டை போது நீங்கள் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும், கறிக்கடை பண்ணணும்னா எவ்வளோ செலவாகும், என்ன இப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எபிசோடில் பற்றி பாருங்கள், அடுத்தடுத்த எபிசோடில் வந்து ஒன்றை பற்றி பேசலாம். ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள், உங்களை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கறிக்கடை வந்து உள்ள இன்டீரியரை பற்றி கறிக்கடை பற்றி டெவலப் பண்ணி பாசம். ஸோ அதுக்கடுத்த வீடியோ வர்ற வீடியோக்கள்லாம் கறிக்கடையை பற்றி தொடர்ச்சியாக வீடியோ பார்ப்போம், ஒவ்வொரு எபிசோடாக பார்ப்போம். ஸோ இந்த 3 எபிசோட் முடிஞ்சிருக்கு. இந்த பழைய முந்தின 2 வீடியோவுமே கமெண்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இதுக்கு முந்தின 2 வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ என்ன டவுட்ஸ்லாம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோலாம் அதையும் நம்ம வந்து சொல்லிடலாம். தேங்க்யூ. சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ கீழே கழி வெட்டுறதுக்கு வந்து அந்த சப்போர்ட் வந்து அந்த இரும்பு கலர் இரும்பில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இரும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த கட்டையை பொறுத்து வந்து அதோட சைஸ் வேரியேஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு இது வந்து மீடியம் சைஸ் கட்டை, இந்த கட்டையை ஹோல்டு பண்ணுறதுக்கு கீழே வந்து அந்த பேஸ் வேணும். அந்த அந்த இரும்பு கம்பி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கல் வச்சு அடிக்கி அடிக்க வச்சுக்கலாம். பட் அது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. ஸோ அதுக்காக தான் இப்போ எல்லா கறிக்கடையிலையுமே வந்து அந்த இரும்பு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் பழைய இரும்பு கட்டிலேருந்து கூட நீங்கள் பைப்லாம் எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட ஓவராலாக வந்து 3500 வரைக்கும் வரும். ஸோ இதுதான் இதோட ப்ரைஸ் காஸ்ட் ஆகும். அதுபோக வெட்டுக்கத்தி, இந்த வெட்டுக்கத்தி அப்புறம் சின்ன கத்தி அறுக்கிற கத்தி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் கறி அந்த கத்தி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கத்தி வீடியோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நான். அதாவது செகண்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா கறி கத்தியோட கத்தி வந்து எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதில் வந்து சின்ன கத்தி ஆகும். ஸோ அதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1250 ப்ளஸ் ஒரு 150, அதாவது ஒரு செட்டுக்கு 900 ரூபா, ரெண்டு செட்டுக்கு வந்து 1300 ரூபா வரும். ஸோ 1300 கறி கட்டைக்கு ஒரு 7000 ரூபாய்னாலும் 8300 ரூபா ஆச்சு. ப்ளஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 3500 ரூபா, ஒரு 12000 ரூபா வந்துடும். ஸோ அது போக நீங்கள் இந்த கடையோட வாடகை, இந்த பட்ஜெட் கடையோட வாடகை பட்ஜெட் வந்து இந்த சைஸை பொறுத்து உங்களோட அமௌண்ட்டு மாறும். ப்ளஸ் நீங்கள் வந்து தராசு அந்த வெயிட் மிஷின் வந்து அதுக்கு ஒரு 5000 ரூபா நீங்கள் அவரேஜாக வச்சுக்கலாம். ஸோ அதிகபட்சம் வாங்கினாலே ஒரு 17000 ரூபாலேருந்து 20000 ரூபாக்குள்ளே தான் வரும். அது போக இந்த கொக்கி இருக்குல்ல, கறி தொங்குற கொக்கி. ஸோ இந்த கொக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்தி செய்கிற இடத்த செஞ்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இரும்பில் இருக்கும். பட் நீங்கள் வந்து இந்த எஸ்எஸில் பண்ணிங்கன்னா வந்து இன்னும் பார்க்க லுக்காக இருக்கும், அந்த கறியும் வந்து கொஞ்சம் சேஃபாகவே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு 20000 ரூபாய் இருந்தால் போதும். அது போக இந்த சின்ன சின்ன தட்டுலாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 20000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கறிக்கடையை வந்து ரன் பண்ணலாம். மொத்த செலவே ஆகும்ல தான் ஆகும். அது போக இந்த கறி கட்டை வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்கு கூட நீங்கள் கட்டையை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். 8 மாதம் வரைக்கும் ஒரு கட்டையை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 எபிசோட் முடிஞ்சிருக்கு. இதுக்கு முந்தைய நான் 2 வீடியோமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ என்ன டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோலாம் அதிகம் நம்ம வந்து சொல்லிடலாம். தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.